சேலம் மாநகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் மேம்பாலங்கள் அமைத்து தர வேண்டும் என பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கோரிக்கை விடுத்துள்ளார். தலைவர் கலைஞர் அவர்களாலே டிஎஸ்டிசி லிமிடெட் என்ற பெயரில் போக்குவரத்துறை உருவாக்கப்பட்டது. அதன் பின்னிட்டு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதல்வரான கலைஞர் அவர்கள் 1972 முதல் மாவட்டங்களை தலைமையிடமாக கொண்டு போக்குவரத்து கழகங்களை மாற்றினார். விதவிதமான சொகுசு பேருந்துகள் வந்தபோதும் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் நம்பியிருப்பது அரசு போக்குவரத்து கழகங்கள் தான். இதில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் இரவு பகலாக பாராமல் உழைக்கிறாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மட்டுமே முன்மாதிரியாக விளங்குவது இதுக்கு காரணம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சிறந்த சேவைக்காக இந்திய அளவிலே பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறது. இந்திய அளவில் டீசல் சிக்கனத்தில் 2021 கும்பகோணமும் அதற்கு பிறகு எப்படின்னா கோவை மாவட்டம் இரண்டாவது இடமும் இந்த மாதிரி விருதுகளை பெற்றது. இருசக்கர வாகனங்கள்லயும் மோட்டார் சைக்கிள்லயும் முன் விளக்கு முகப்பு விளக்கில பாதி அளவுக்கு அந்த கருப்பு வண்ணத்தை பூச அதை கட்டாயப்படுத்த வேண்டும். அப்படி பண்ணா விபத்துகள் குறையும். கொரோனா காலத்தில் பணியின் போது கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரிழந்த போக்குவரத்து பணியாளர்களுக்கு இழப்பீடு வழங்காமல் உள்ளது. அதை உடனே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா தொற்று பாதித்த தொழிலாளர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். ஒலி மாசு ஏற்படும் வாகனங்களை கண்டறிந்து அதனை ஆய்வு நடத்தி ஒலி மாசு புகை மாசு இல்லாத அளவிற்கு வாகனங்களை ஓட்ட வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சுற்றுலா இடங்களை எல்லாத்தையும் ஒரு மேம்படுத்தி மக்கள் எல்லாம் குடும்பத்தோடு சுற்றுலா தலத்திலே மகிழ்வாக கழிக்கத்தக்க வகையில் செய்ய வேண்டும். இன்னைக்கு சுற்றுலா தலங்கள் தான் நம்முடைய மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. ஆக அதற்காக கூடுதலாக கவனம் செலுத்தி நிதி ஒதுக்கிட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது ஏற்காட்டை பொறுத்தவரையில் அந்த உயிரியல் பங்காளியும் சிங்கம் புலி கரடி போன்ற விலங்குகள்லாம் காட்சிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான விளம்பர பதாதைகள்லாம் வைக்கணும். தமிழக சுற்றுலாத்துறை பொறுத்த வரைக்கும் முன்பு சுற்றுலா வழிகாட்டிகளுக்கான அடையாள அட்டை நிறையா கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்போ வெறும் 168 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு அந்த சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும். கலை பண்பாட்டுத்துறையில் சேலம் அருங்காட்சியகம் நீண்ட நெடுங்காலமாக இயங்கி வருகிறது. எங்கள் சேலம் மேற்கு தொகுதி சாரதா காலேஜுக்கு எடுத்த மாதிரி அந்த அருங்காட்சியகம் இயங்கி வந்தது. இப்பொழுது அஸ்தம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு 1/2 ஏக்கர் இன்னைக்கு காலையில் தான் கேட்டேன், 1/2 ஏக்கர் நிலம் ஒதுக்கி தந்திருப்பதாக சொல்கிறார்கள். சேலத்தினுடைய பெருமைகளை பறைசாற்றத்தக்க வகையில் அவர் அதை செய்ய வேண்டும். அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை சார்பாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி சுற்றுலாத்துறை அமைச்சர் எங்களை ஒரு அழைப்பு கொடுத்தார். இங்கே நம்ம எவ்வளோ நம்ம ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டாளியம் கழிச்சி உறுப்பினர் எல்லாம் போயிருந்தோம். அதில் மிகச்சிறப்பாக அந்த நடந்தது. அதை வந்து சேலம் மாவட்டம் அது தமிழ்நாடு முழுக்க செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு சேலம் மாநகரத்தில் ரிங் ரோடு ரொம்ப போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. சேலம் மாநகரத்தில் ரிங் ரோடு போட வேண்டும். சேலம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குழு இருக்கிற பகுதியில் குறுகலான பகுதி. இப்போ இந்த ஜியோ ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள்லாம் அங்கே அந்த எப்படின்னா அவங்களுடைய ஒயர் போடுறன்னு சொல்லிவிட்டு சந்துக்கு எப்படின்னா கம்பத்தை போட்டாங்க. எல்லா இடத்துலையும் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆகவே போர்க்கால அடிப்படையில் அந்த கம்பங்களை எல்லாம் எடுக்க வேண்டும். இங்கே நம்முடைய சேலம் மாநகரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்குது. ஆகவே நம்ம சீலாயம் ரவுண்டானா கொண்டாம்பு ரவுண்டானா மாம்பாங்கம் போன்ற பகுதிகளில் மேம்பாலம் ஏற்படுத்த வேண்டும். புதிய பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் பள்ளப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. அந்த பள்ளப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் காவலர்கள் பணியாற்றுகிறார்கள். சின்ன இடம் நம்முடைய இது எப்படின்னா புதிய பேருந்து நிலையத்தில் கடைகள் ஒரு 2 கடை 3 கடையை ஒன்றா சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனை வச்சிருக்கிறாங்க. எடுத்த மாதிரி காலி இடம் இருக்குது. அங்கே காவல் நிலையத்தை கட்டித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா பிரதான சாலையை விட்டு பிரதான சாலையில் போக்குவரத்து வசதி இருக்கிறது. அது உள்ளுக்குள்ள இப்போ புதுசாக நகரம் உருவாகி இருக்கிற பகுதியில் மினி பஸ் வசதி அங்கே ஆட்டோவில் போகணும் அல்லது இருசக்கர வாகனங்களை போகணும். ஆனால் காரணத்தினால அங்கே வந்து அந்த மினி பஸ்ஸுகளை ஒரு உதாரணத்துக்கு குரங்கசாவடி வழியாக நகரம் வழியாக கோரிம்பேட்டுக்கு அருமையான ரோடு இருக்குது. அங்கே போக்குவரத்தில் மினி பஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும். செயல் ரிஃப்ராக்டின்னு ஒரு நிறுவனம் 1000 குடும்பங்கள் அதை நம்பியிருக்கிறாங்க. அங்கே சுற்றுச்சூழலை காரணம் காட்டி அந்த நிறுவனத்தை மூடப்பட்டிருக்கிறது. அதை திறக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு தந்த அவைக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.